கலைத்தட்டல் எப்பவுமே கிடைக்கும். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தேங்க்யூ சார். அடுத்து இவர் பேரை கேட்டாலே எல்லாருக்கும் சிரிப்பு தான் வரும். நம்மளோட இமான் அண்ணாச்சி அவர்கள் வருக வருக. வெல்கம் அண்ணாச்சி. அண்ட் இப்போ மெயினா நம்மளோட ராபர்ட் மாஸ்டர் மேலே கிடைக்கணும். வெல்கம் சார். ராபர்ட் மாஸ்டர் தொடர்ந்து நம்ம விழாவோட நாயகன். ஆர்டர் பண்ணி வந்திருக்கீங்க, திரும்ப உங்களை ரொம்ப லேட்டாக காக்க வச்சிட்டோம். வழக்கம் போல் தான் எப்பயுமே ஒரு பிளான் பண்ணுவோம், அது டிலே ஆகும். நம்ம வழக்கமாக ஃபஸ்ட்டு வந்து ஹரிசங்கர் நம்ம லிரிக் சிஸ்டர் தான் பேச கூப்பிட்டோம். ரெண்டு பேரும் காலேஜ் மேட்ஸு. வழக்கமாக பட்டிமன்றம் போவோம், அவர் சீனியர்களை நான் முதல்ல அனுப்பி விட்டுவார். அதே மாதிரி இந்த வாட்டியை முதல்ல அனுப்பி விட்டார். ஸ்ட்ரைக்கர் இந்த படம் வந்து ஒரு பாராசைக்காலஜிக்கல் ஹாரர் படமாக எடுத்திருக்கோம். இந்த படத்தை வந்து நான் ப்ரொடியூசருக்கு நிறையா கதை சொன்னதை விட ஜஸ்டின் தான் நிறையா சொல்லியிருப்பார். நிறையா ப்ரொடியூசர்கிட்ட போய் கதையை சொல்லி 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 கூப்பிடுவார். உடனே ஊரில் இந்த கிளம்பி வாங்க, ஒரு ப்ரொடியூசர் பேசி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நிறையா ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி சொல்லி அப்புறம் தான் அண்ணன் ஹென்றி என்ன படம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே பழக்கம். ஒரு ஒரு பிரதர் தான், அவர் ப்ரொடியூசர் மாதிரிலாம் இல்லை, ஒரு பிரதர். எப்பயுமே நான் வந்து ரொம்ப மோட்டிவ் பண்ணிகிட்டே இருப்பார். அதே மாதிரி கூட இருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு, ரொம்ப நன்றிண்ணேன். அதே மாதிரி முக்கியமாக படத்தோட மியூசிக் டைரக்டரு அஸ்வின். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோம், அவர் யார் இருந்தாலும் அஸ்வின். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோம், பார்த்துட்டு நம்ம ஈபிட்ட கூப்பிட்டோன்னே இந்த ஷார்ட் ஃபிலிமோட மியூசிக் டைரக்டர் கேளுங்க நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ யார் என்னெல்லாம் தெரியாது, ஒரு சும்மா லாக்டவுனில் இருக்கும்போது அப்படியே பார்த்துட்டு ரேண்டமாக பார்த்துட்டு பேசுனது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே வளர்ந்து சிறப்பாக பண்ணி மியூசிக் பண்ணி கொடுத்தது. என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா, அவர் வந்து ஃபுல்லாக நம்ம ஐடியா பண்ணோம், ஆனால் சில விஷயங்கள் பண்ண முடியல. ரொம்ப எக்ஸ்ட்ரா, அதாவது ரொம்ப பண்ணக்கூடும் அப்படி நம்ம ஒரு சொன்னோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சாங் பண்ணுறதுக்கே வந்து ஒரு 4 ட்ராக் 5 ட்ராக் அனுப்புவார். ஸோ அந்த மாதிரி ரொம்ப மெனக்கெட்டார். எஸ்பெஷலி அந்த அந்தாதியில் ஒரு சாங் பண்ணியிருக்கோம், லிரிக்ஸ் ஹரிசங்கர் ரவீந்திரன் அண்ணன் சொன்னார் ஷிவன் சாங் ஒன்று பண்ணணுண்ணே அப்படின்னு. அவர் சொன்னார் யூஸ்வலாக இல்லாமல் ஒன்று பண்ணணும்டா அப்படின்னு. அந்தாதியில் ஒன்று பண்ணுவோம். ஸ்ட்ரைக்கர் வந்து ஆக்சுவலாக வந்து காய் கேரம்போர்டில் ஆகிற ஸ்ட்ரைக்கர் தான். அந்த ஸ்ட்ரைக்கர் காயின் தான் எல்லா காயினையும் டார்கெட் பண்ணி அடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த மீன் பண்ணி தான் வச்சோம். இந்த ஸ்ட்ரைக்கர் காயினுக்கு வந்து என்ன மீனிங் மீனிங் தாண்டி இது வந்து தாஸ் டோரா பாடர் தாசன் நான் இந்த ஸ்ட்ரைக்கர் இந்த டைட்டில் வச்சுருந்தார். கேட்டோன்னா கொடுத்ததுக்கு அவருக்கும் மிக்க நன்றி. அது மாதிரி இன்னும் சில பேருக்கு நான் சாரி நன்றி சில பேர் இது பண்ணோம். என்னன்னா சங்கர் அண்ணா, வீரா சங்கர் அண்ணா ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்னை முத முதல்ல ஸ்டுடியோக்கில் சேர்த்து விட்டவர், அப்புறம் விஜய் அமித்ராஜ், அவங்களையும் அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி பிடிக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட் சார். அண்ட் அடுத்து பேசுறதுக்காக லிரிசிஸ்ட் அவர் வர போறாரு, நம்மளோட ஹரிசங்கர் ரவீந்திரன் வந்து. அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய முதல் சினிமா மேடை. ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது நிறைய பட்டிமன்றங்கள் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸில் வந்து ப்ரைஸஸ் வாங்கியிருக்கேன். ஆனால் சினிமா மேடைன்னு பார்க்கும்போது எனக்கு இதான் முதல் மேடை. அங்கீகாரம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆதரவு தாங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ப்ரொடியூசர் சார் அண்ணு ஜஸ்டின், எஸ் ஏ பிரபு சார், இமான் அண்ணாச்சன், சக்திவேலன் அண்ணன், சுசீந்திரன் சார், பேரரசு சார், ராபர்ட் மாஸ்டர், மியூசிக் டைரக்டர் அருண் சார், அகிலன், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த படத்தில் வந்து நான் 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். முதல் பாட்டு தீரா காதல், 2வது பாடல் வந்து 1000 இன்பங்கள், 3வது பாடல் வந்து சிவன் பாடல். அந்த பாடல் அந்தாதியில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது அந்தாதின்றது வந்து பாடல்களில் முதல் வரியில் கடைசி வார்த்தையில் திரும்ப அடுத்த வரி அதே வார்த்தையில் தொடங்கும். அதான் முதல் வரியில் முடிகிற கடைசி வார்த்தை அடுத்த வரி தொடங்கும் போது அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது வசந்த கால நதிகளிலே அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் ஐயா அவர்கள், கண்ணதாசன் அவர்கள் வந்து இந்த பாடல் எழுதியிருப்பாங்க. அதுக்கடுத்து நிறைய பாடலாசிரியர்கள் எழுதியிருக்கலாம், எனக்கு அதை பற்றி தெரியல. பட் ஆனால் நான் அதில் முயற்சி பண்ணியிருக்கேன். அந்த பாடல் நீங்கள் இப்போ திரும்பவும் சரிகமால அது நீங்கள் கேட்கும்போது வாட்ச் பண்ணிங்கன்னா அந்த இருக்கும்.
அடுத்து மியூசிக் டைரக்டர் விஜய் சித்தார்த் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் அந்ததி பாடல் எழுதும்போது அதை வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில பாடல்கள் நான் எழுதியிருக்கேன், அது சீரியலில் தான் எழுதியிருக்கேன், சன் டிவி சீரியல்ஸில் பாசம் மலர் பொன்னுஞ்சல் வாணிராணி இதில் நான் டைட்டில் சாங் எழுதலை. அதில் வர எபிசோடில் வர சின்ன சின்ன சாங் வந்து நான் தான் எழுதியிருக்கேன், அதில் என்னோடய பேர் எதுவுமே வராது. நான் உங்களோட டைரக்டரோ ப்ரொடியூசர்ஸோ அவங்கள கூட மீட் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு கோஆர்டினேட்டர் வந்து என்கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி நான் ஒரு டியூன் அனுப்புகிறேன் பாட்டு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பிடுவேன். அதுக்கப்புறம் அது எந்த எபிசோட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். அதுவும் சம்டைம்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க, அது தவறாக சொல்லலை, அவங்களோட பிஸி ஷெட்யூலாக இருக்கலாம். அது மாதிரி தான் நான் பாடலாசிரியராக உள்ளே வந்தேன். அதுக்கப்புறமா இப்போ நீ வருவாயின அப்படின்னு 8:30 ராஜ் டிவியில் போடுற சீரியலோட டைட்டில் சாங் நான் எழுதியிருக்கேன். இன்னும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன், அந்த பாடல்களில் எதுவும் பெயர் வராது, பட் ஆனால் முதல் முறையாக எனக்கு இந்த பாடலில் பெயர் வந்திருக்குன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய வரிகள் வந்து